ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பார் சார்ட்டை எப்படி உருவாக்கி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டேட்டா கம்பாரிசன் பத்தி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் சேனலே ஆரம்பிச்சிட்டீங்க, வெல் அண்ட். அந்த வீடியோல பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில பிரச்சனை வந்துச்சு. அதாவது என்னால பிக்சல் ஆப்ல போயிட்டு வீடியோ எடிட் பண்ண முடியல ப்ரோ, அதை கொண்டு போயிட்டு கைன் மாஸ்ல வச்சுனால வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க. இது ரெண்டுமே ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்க பிக்சல் ஆப்ல ஈஸியா எடிட் பண்ணலாம், கைன் மாஸ்ல ஈஸியா கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க அனிமேஷன் மேக் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பார் மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே சேம் மெத்தட் தான். நீங்க அதுலயும் போயிட்டு டேட்டா கம்பாரிசன் தான் பண்ண போறீங்க, இதுலயும் நீங்க டேட்டா கம்பாரிசன் தான் பண்ண போறீங்க. ஆனா அந்த மெத்தட்ல நம்ம இமேஜஸ் எடுத்து கொண்டு போயிட்டு பிக்சல் ஆப்ல வச்சு எடிட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு தான் கைன் மாஸ்ல நம்ம அனிமேஷன் மேக் பண்ணுவோம். பட் இந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா அதை தவிர்த்து அப்படியே மாறுபடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பிகினரா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் பாக்குறீங்கன்னா நீங்க அந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ நீங்க அந்த மெத்தட்ல வீடியோஸ் உருவாக்கி போடுங்க. உங்களுக்கு டேட்டா கம்பாரிசன்ல அந்த வீடியோஸ் பிடிக்கலனா நீங்க இந்த வீடியோஸ் மேக் பண்ணி போடுங்க. பார் சார்ட்டை பயன்படுத்தி ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோஸ் போட்டுருப்பாங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு சேனல் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாமளும் அந்த மாதிரி வீடியோஸ் எப்படி உருவாக்கி போடலாம்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போற சேனல் எதுன்னு பார்த்தோம்னா இந்த டேட்டா இஸ் பியூட்டிஃபுல். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பார் சார்ட் அடிப்படையில் தான் வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த சேனல்ல பாருங்க, மொத்தமா 70 வீடியோஸ் போட்டிருக்காங்க, 1.4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 14 லட்சம். இவங்க 2017 இருந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் இத்தனை வருஷம் இருந்தாலும் இவங்க வந்து குவாலிட்டியான அந்த 70 வீடியோஸ் மட்டுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவங்க எவ்வளவு மாசத்தை ஏன் பண்ணு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா $289 இருந்து $4.6K வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. இவங்க வந்து US பேஸ்டா இருக்கிறதால நம்ம செகண்டா இருக்கிற அந்த மேக்ஸிமம் வேல்யூ நம்ம கணக்குக்கு எடுத்துப்போம். இது எல்லாமே தோராயமான கணக்கு தான், இது வந்து அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது. இப்ப இந்த $4.6K INR எவ்வளவு பார்த்தோம்னா 380,000 கிட்ட வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போவோம். இதுல நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணுவோம். இதுல பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்காங்க, 4.5 லட்சம் கிட்ட வியூஸ் போயிருக்கு. அடுத்து பாருங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க, 1.2 மில்லியன் அளவுக்கு வியூஸ் போயிருக்கு. அடுத்து 2 மந்த் பிஃபோர் போட்டிருக்காங்க, அடுத்து 3 மந்த் பிஃபோர் 9 லட்சம் கிட்ட வியூஸ் போயிருக்கு. இந்த டேட்டா கம்பாரிசன் நம்ம பார் சார்ட்ல போட்டோம்னா வியூஸ் அதிகமா போகுன்றதுக்கு இந்த சேனல் தான் எக்ஸாம்பிள். அடுத்து மோஸ்ட் பாப்புலர் கிளிக் பண்ணி பாருங்க, இதுல 3 இயர்ஸ் பிஃபோர் போட்ட வீடியோஸ் பாருங்க, 38 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து பாருங்க, 3 இயர்ஸ் பிஃபோர் போட்டது தான் 22 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து பாருங்க, 18 மில்லியன், அடுத்து 17 மில்லியன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு வியூஸ் பார்த்தோம்னா எக்கச்சக்கமா போயிட்டு தான் இருக்கு. அடுத்து இந்த சேனல் இருந்து ஏதாவது வீடியோஸ் நம்ம பிளே பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த வீடியோ பாருங்க, மோஸ்ட் பாப்புலர் வெப்சைட் 95 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த வெப்சைட்ல மோஸ்ட் பாப்புலர் இருந்துருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பார் சார்ட் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ 95 பார்த்தோம்னா AOL.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் தான் டாப்ல இருந்திருக்காங்க. அடுத்து யாகு இருந்திருக்காங்க. இந்த லிஸ்ட்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கூகுளும் கிடையாது, யூடியூபும் கிடையாது, ஃபேஸ்புக்கும் கிடையாது, ட்விட்டரும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், 2000 இருந்து அந்த கூகுளே வளர ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் தான் யூடியூபும் வளர ஆரம்பிச்சிச்சு. கூகுள் என்ன பண்ணாங்க, யூடியூபை பை பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தோம்னா 2023 கூகுள் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கு. ஸோ கூகுள் கம்பெனியாக தான், அடுத்து யூடியூபும் நம்பர் 2 இடத்துல இருக்கு, அடுத்து ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பார் சார்ட் அடிப்படையில் வீடியோ சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மேக் பண்ணி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பார் சார்ட்னா என்ன, இது எப்படி நம்ம டேட்டா கம்பேரிசன் பண்ணி வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்க எப்படி மேக் பண்ணலாம்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம கூகுளில் போயிட்டு ஃப்ளோரியஸ் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணணும், நீங்க கீழே பாருங்க, டேட்டா விசுவலேஷன் ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லிட்டு வரும், இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ளோரியஸ்னு சொல்ற அந்த ஸ்டுடியோக்குள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நீங்க பிகினரா வந்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் ஃப்ரீன்னு சொல்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்ல என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னு நினைச்சு நீங்க சைன் இன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணி உங்க ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பிகினர் இருந்தாலும் இந்த கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். அடுத்து பேசிக் ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைன் இன் கூகுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சைன் அப் கூகுள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க வியூ விசுலேஷன் பண்ண போறீங்களா இல்ல நியூ ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கலாம் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும்னா நியூ விசுலேஷன் தான் கிளிக் பண்ணணும். அதுக்கு கீழே பாருங்க மை ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ப்ராஜெக்ட் நான் இதுக்கு முன்னாடி பண்ணது, அதனால இந்த இடத்துல காட்டுது. இந்த மாதிரி நீங்க எதனா பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும், அதை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் உள்ள வந்தா நம்ம என்ன பண்ணணும்னா நியூ விசுலேஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இவங்க வந்து பார் சார்ட் மட்டும் கிடையாது, லைன் சார்ட், பை சார்ட்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ நீங்க அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஜெக்ட் மேப் கொடுத்துருக்காங்க, அது ஸ்கேட்டர் கொடுத்துருக்காங்க, 3D மேப் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தோம்னா தான் பார் சார்ட் ரேஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ரேஸை தான் நம்ம உருவாக்க போறோம். இந்த கீழே பார்த்தோம்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்டா கொடுத்துக்கிற இந்த பார் சார்ட் ரேஸை தான் இப்ப நம்ம கிளிக் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க அழகா பார் சார்ட் மேப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டாபிக் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரி எது, இந்த மாதிரி இவங்களே அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான்.
நாம் என்ன பண்ணலாம், கூகுளில் போயிட்டு மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரி இல்லை டாப் பாப்புலர் கண்ட்ரின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோன்னு இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வெப்சைட் வரும். ஸோ அதில் போய் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணிட்டு நம்ம அதில் கொண்டு போய் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்க, கண்ட்ரியோட பாப்புலேஷன் மொத்தம் இந்த இடத்துல வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் கொடுத்துக்கிற காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டுடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல மேலே ப்ரீவியூ ஆப்ஷன் இருக்கிறதால தான் இந்த பார் சார்ட் வந்து ரன் ஆயிருக்கு. பக்கத்தில் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்தியத்துல தான் நம்ம ஒவ்வொரு டேட்டாவா நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தோன்னே ஒரு சில பேர்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது வந்து எக்ஸல் ஷீட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து எக்ஸல் ஷீட்டை தான் டேட்டா கிரியேட் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம டேட்டாவை நம்ம எக்ஸல் ஷீட்ல கூட ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம். இங்கே பக்கத்தில் பாருங்க, அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸல் என்ற ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாம் என்ன பண்ணலாம், பிரைவேட்டாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்தியத்துல நீங்கள் கர்சரை வச்சு மூவ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரி நேம் ரீஜன் கொடுத்துருக்காங்க, அடுத்து சீல யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஆர்எல் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, பக்கத்தில் பாருங்க டிஇஎஃப்லாம் பாருங்க, 60, 61, 62 சொல்லிட்டு அந்த வருஷங்கள் மாறினே வருது. இந்த மாதிரி நீங்கள் 60 எத்தனை வருஷம் நீங்கள் வந்து மேக் பண்ணி நினைக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு போட்டு நீங்கள் வீடியோ சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த வீடியோஸில் பாருங்கன்னா 95 2023 வரைக்கும் மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல டீல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் 1995 சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அடுத்த வருஷத்தை டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நீங்கள் டேட்டாவை என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு என்ன பண்ணணும், பக்கத்தில் எக்ஸ்போர்ட் அண்ட் பப்ளிஷ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி எக்ஸ்போர்ட் ஆனால் அந்த ஃபைலை கொண்டு போய்ட்டு நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் வேற எடிட் பண்ணணும் நினச்சிங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டர் இல்லை ஃபிலிம் ஓரலே வச்சு நீங்கள் எடிட் பண்ணி கொண்டு போய்ட்டு கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த வீடியோ போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கொண்டு போய்ட்டு நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் டேட்டாவை நீங்கள் என்ட்ரி பண்ணி அதை நீங்கள் பார் சார்ட்டாக நீங்கள் உருவாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான கண்டென்ட் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் கண்டென்ட் போட போறீங்களா இல்லை நேட்டிவ்க்கான கண்டென்ட் போட முடிவு பண்ணணும். ஸோ நீங்கள் நேட்டிவ் கண்டென்ட் போட போறீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் எவ்வளோ கேட்டகரியில் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ நீங்கள் மொத்தமாக நீங்கள் ரெடி பண்ணி போடலாம். இல்லை நீங்கள் இன்டர்நேஷனல் கண்டென்ட் போட போனீங்கன்னா இந்த சேனலில் ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்துருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மேக் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கும் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம ஸ்டுடியோக்குள்ள போகலாம். இந்த இடத்துல ப்ரீவியூ கொடுங்க. ப்ரீவியூ கொடுத்தோம் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் அதிகமாக அடுத்த கண்ட்ரி மேலேயும் கீழே போயிட்டு வந்துருக்கு. அதுக்கு அடுத்து பக்கத்தில் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இது எடிட்டிங் செஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டப் எப்படி இருக்கணும், இப்போ ஹரிசான்டலாக இருக்கணும்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் வெர்டிகலாக வச்சுருக்கணும், கூட வெர்டிகல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செட்டப் அப்படியே உங்களுக்கு வெர்டிகலாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் யூடியூப் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் கார்டன் நினச்சா மட்டும் இந்த மாதிரி மேக் பண்ணி போடுங்க, இதுவும் சூப்பராக தான் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல எவ்வளோ பார்ஸ் ஷோ ஆகணும்னு கொடுத்துறாங்க. நீங்கள் 10 ஷோ ஆகணுமா இல்லை 12 ஷோ ஆகணும்னு சொல்லி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதோட செஷன் வந்து மாறுது பாருங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 7 இருக்கணும், 5 இருக்கணும் முடிவு பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பேசிங்கும் டிஃபர் ஆகும். அடுத்து முக்கியமாக கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு வேறு எதனா கலர் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே பாருங்க, லேபிள், இமேஜ், கவுண்டர், டைம், கண்ட்ரோல், லெஜண்ட், ஆக்ஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணாலே நீங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பர்ஃபெக்டான கேட்டகரி எடுத்துக்கங்க, அதை ப்ராப்பராக எடிட் பண்ணுங்கள், யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டுடியோவில் வந்தோம் நீங்கள் நிறைய சார்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் நம்ம கீழே போயிட்டு இந்த பார் சார்ட்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பார் சார்ட்டை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு சார்ட்டுக்குள்ளேயே நிறைய மெத்தட் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி வீடியோ சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவாங்க. இன்னும் மேலே இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார் சார்ட் டேட்டா கம்பேரிசன் வீடியோஸ்னால் என்ன நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு மூலம் எந்த சேனல் ரெஃபரன்ஸ் இருக்குது, அந்த சேனல் எப்படி வீடியோஸ் போட்டிருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்ணி போடலான்றது நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.